வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மை ஃபேவரட் ட்ராயிங் ட்ராமாவோட 12th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறான். ஆக்சுவலாக ஹீரோயினை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்பாங்கல்ல, அது சும்மா பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் யார் கூடைய டேட் போக போகிறான்னு ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். எவன் கூடைய டேட்க்கு போக போறியாமே, உனக்கு உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன அவசரம்னு ஹீரோ ஹீரோயின்ட்ட கோவப்படுறான். எனக்கும் வயசாகிட்டே போகுது, நான் எப்போ தான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிறதுன்னு ஹீரோயின் கேட்க, நான் தான் உனக்கு இருக்கேன்ல, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். நான் என்றைக்குமே உன்னை தம்பி மாதிரி தான் பார்த்துருக்கேன், நீ எப்போவுமே எனக்கு தம்பியாக தான் இருப்பேன்னு ஹீரோயின் சொல்கிறான். என்றைக்குமே நீ என்னை லவராக பார்த்ததே இல்லையா, நான் அன்றைக்கி உங்கள் வீட்டில் உன்னை கிஸ் பண்ணப்போ கூட உனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லையான்னு ஹீரோ நொந்து போய் கேட்குறான். நான் உன்ட்டே இதெல்லாம் கிஸ்க்கு அப்புறம் சொல்லியிருந்தா நீ ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன் தான் நான் சொல்லலை, அன்றைக்கி நடந்ததை ஒரு விபத்துன்னு நினச்சி மறந்துடுன்னு ஹீரோயின் சொல்கிறான். ஆமாம், அன்றைக்கி நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான், அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடு, நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு அண்ணாட்ட ஹீரோ சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின் அழுதுட்டு நீலமூடி பொண்ணு வீட்டுக்கு போகிறா. நீலமூடி பொண்ணும் ஹீரோயினை கட்டி பிடிச்சி என்னாச்சுன்னு கேட்குறா. நான் ரொம்ப கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு பிடிச்ச பேக் வாங்கணுன்னா கூட நான் அதுக்காக ஒரு வருஷம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, நான் ரொம்ப கெட்ட பொண்ணுன்னு பயங்கரமாக கதறி கதறி அழுகிறா. எதுக்கு அழுகிறேன்னு நீலமூடி பொண்ணு கேட்க, நான் அவனை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டே அழுகிறா. அண்ணா ஹீரோவை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். ஹீரோ அண்ணாவை பயங்கரமாக திட்டி அனுப்பிடுறான். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல, நம்ம ரெண்டு பேரும் அக்கா தம்பி மாதிரின்னு சொல்லி அவனை ஒதுக்கிட்டே இருக்கேன், நான் ரொம்ப கெட்ட பொண்ணு, ஏன் தப்பு தான் ஹீரோயின் சோகமாக படுத்துக்கிறா. அப்புறம் அவளே திடீர்னு எந்திரிச்சு, அவனுக்கு எம்எல்ல சும்மா டெம்பரரியாக ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், அவனுக்கு இந்த ஊரில் வேற எந்த பொண்ணையும் என்னை தவிர தெரியாது, அதனால என்கிட்ட அட்ராக்ட் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் சரி, எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் பயங்கர வயசு வித்தியாசம் இருக்குது, அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு ஹீரோயின் சொல்ல, நீ அவனை லவ் பண்ணாலும் சரி இல்லை அவன் உன்னை லவ் பண்ணாலும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் கடைசியில் சேர முடியாதுங்கிறதா முடிவுன்னு நீல முடிப்போன்னு சொல்கிறா. ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு எதுவும் நினச்சி கவலைப்படாதன்னு சொல்கிறா. ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடா. பார்பி புதுசாக வேலை தேடுறதுக்காக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிடா. பார்பி இன்டர்வியூக்கு போகிறவரில் செகண்ட் ஹீரோவை மீட் பண்ணுறா. ஹாய் அண்ணான்னு சொல்கிறா. இல்லை இல்லை, நான் இனிமேல் உங்களை மாமான்னு கூப்பிட்டுக்கிறேன், அவனும் உங்களை அண்ணான்னு கூப்பிட்றனால எனக்கு அப்படி கூப்பிட விருப்பம் இல்லைன்னு பார்பி சொல்கிறா. எப்படியோ ஒன்று கூப்பிடு. என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க, ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு செகண்ட் ஹீரோ கேட்குறான். நான் இன்டர்வியூ போகணும், சி பில்டிங் எங்கே இருக்குன்னு பார்பி கேட்க, செகண்ட் ஹீரோவும் எப்படி போகணும்னு வழி சொல்கிறான். ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு பார்பி கேட்க, நான் மீட்டிங் போயிட்டுருக்கேன்னு செகண்ட் ஹீரோ சொல்கிறான். நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வரப்போ உங்களோட மீட்டிங்கும் முடிஞ்சிச்சுன்னா என்னோட உட்காந்து லஞ்ச் சாப்பிடுங்க, இன்னைக்கு என்னோட ட்ரீட்னு பார்பி சொல்கிறா. ரெண்டு பேரும் ஃபோன் நம்பர் ஸ்கேன் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நைட் எல்லாம் ஆஃபீஸ்லேயே ஹீரோயின் வேலை செஞ்சுட்டு தூங்குறா. அப்போ கூட்டுற லேடி உள்ளே வந்து, இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தியா, இப்படி இருக்காத, உன்னோட உடம்பு பார்த்துக்கோ, உனக்குன்னு ஒருத்தர் வேணும் இல்லை, நான் வேணால் யாரையாச்சும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிட்டான்னு கூட்டுற லேடி கேட்க, இல்லை இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வெளியில் வரா ஹீரோயின். வீட்டுக்கு வந்து ஹீரோவோட கதவை திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை, அவனோட திங்ஸும் ரூமில் இல்லை. ப்ரஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். ஹீரோயின் கொஞ்சம் நேரத்துலேயே சோஃபாவில் படுத்து தூங்கிறா. எந்திரிச்சு பார்த்தா ஹீரோ ஒரு சேரில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் போய் அவனை தொட்டு பார்க்குறா. ஏன் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான்னு ஹீரோயின் கேட்குறா. என் பொருள் எடுத்துகிட்டு போக வந்தேன்னு ஹீரோ சொல்கிறான். அதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டே போலயே, எதை மறந்துட்ட, என்ன வேணுமோ சீக்கிரம் எடுத்து வீட்டு விட்டு கிளம்பு, திரும்பி வந்துடாதன்னு ஹீரோயின் சொல்ல, நான் ரெண்டு நாளைக்கு தான் கம்பெனியில் தங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், ஏன் என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறேன்னு ஹீரோ கேட்குறான். நீ இனிமே இங்கே உட்கார்ந்து கொண்டு தங்கக்கூடாதுன்னு ஹீரோயின் கத்துறா. லின் அங்கே எனக்கு ஒன்று நினச்சா எப்போவுமே கவலையாக இருக்குன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ கரெக்டாக ஹீரோயினோட ஃப்ரெண்டு கதவை தட்டுறா. இவன் எப்படி இங்கே வந்தான்னு ஹீரோயின் புலம்புறப்போ ஹீரோ அவள் வாய டக்குன்னு மூடிடுறான். ஹீரோ வேகமாக போய் ஒரு ரூமில் ஒளிஞ்சிக்கிறான். வந்த ஃப்ரெண்டு யாருன்னா நம்ம பாய் ட்ரெஸ் போட்டுருக்க பொண்ணு. உள்ளே வந்ததும் ஒரு சில பசங்க ட்ரெஸ் எல்லாம் காய போட்டிருக்கதை பார்த்துட்டு, வேற யாராச்சும் உங்க கூட தங்கி இருக்காங்களான்னு பாய் ட்ரெஸ் பொண்ணு கேட்கறா. இந்த ட்ரெஸ் எல்லாம் என்னோட கசின் தங்கச்சியோட தான், அவளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதெல்லாம் பிடிக்கும்னு ஹீரோயின் சமாளிக்கிறா. என்ன லூசன் நினைச்சிட்டியா லின்யாங், நீ ஆல்ரெடி யார் கூடயே இருக்கிறப்ப ஏன் வேற யார் கூடயோ டேட்டுக்கு செட் பண்ண சொல்லி கேட்கறேன்னு பாய் ட்ரெஸ் பொண்ணு கேட்கறா. இங்க பாரு, நான் யார் கூட இல்லை, 30 வயசு ஆச்சு எனக்கு, நானும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஹீரோயின் சொல்றா. அப்ப நீ ஏன் லூசங்க என்ன லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாய் ட்ரெஸ் பொண்ணு ஹீரோக்கு மெசேஜ் பண்றா. ஆனா மெசேஜ் நோட்டிபிகேஷன் டேபிள்ல இருக்க ஒரு ஃபோன்ல இருந்து வர்றதை கவனிக்கிறா. உடனே இன்னொரு 3 மெசேஜ் ஹீரோக்கு பண்றா. ஹீரோ ஃபோன் இங்க தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறா. உடனே பெட்ரூம் கதவை திறந்து பார்த்தா ஹீரோ கதவு கிட்டேயே நிக்கிறான். சுருட்ட மண்டையை அந்த பெரிய கம்பெனி பொண்ணோட பிசினஸ் பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு லூஷங்கானும் செக்ரட்டரி லின்யாங்கும் லவ் பண்றாங்களான்னு கேக்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சுருட்ட மண்டையை சொல்றான். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. லூஷங்கானுக்கு இப்ப மார்க்கெட்ல நல்ல டிமாண்ட் இருக்கு, ஆனா அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரிஞ்சா அவனுக்கு மார்க்கெட் போயிடும்னு அந்த பொண்ணு சொல்றான். ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவும் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் உண்மையை சொல்லாமல் எங்களை ஏமாத்திட்டீங்கன்னு பாய் ட்ரெஸ் பொண்ணு சொல்கிறா. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுல, நீ வீட்டை விட்டு கிளம்புன்னு ஹீரோயின் சொல்கிறா.
நீலமுடி பொண்ணும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறா. நீ அவ கூட இருந்தா அவளுக்கு பாய் ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டாங்க நீலமுடி பொண்ணு சொல்கிறா. பாய் ட்ரெஸ் பொண்ணு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறா. இப்போ ஏன் என்னை போப்போன்னு சொல்லிட்டு இருக்க, எதுக்கு என்னை பார்த்து பயப்படுறேன்னு ஹீரோ ஹீரோயின்கிட்ட கேட்குறான். இன்னும் மூணு நாள் தான் உனக்கு டைம், நீ வீட்டை மட்டும் காலி பண்ணலன்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நான் விலகிடுவேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்பிடா. நீலமுடி பொண்ணும் அவள் பின்னாடியே போயிடா. இப்போ இவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரிலன்னு ஹீரோயின் நீலமுடி பொண்ணை புலம்புறா. அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கிறதால உன்னை விட்டு போக மனசு இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. பாய் ட்ரெஸ் பொண்ணு ஹீரோட்ட அவள் சொல்கிறதால நீ கண்டுக்காத, அவளுக்கு உன் கூட தான் இருக்கணும்னு இருக்கு, ஒத்துக்க தான் மனசு இல்லைன்னு சொல்கிறா. ஹீரோ ஹீரோயினை பற்றி பாய் ட்ரெஸ் பொண்ணுக்கிட்ட குறை சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஹீரோவை பற்றி நீலமுடி பொண்ணிட்ட குறை சொல்லிட்டு இருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளே உன்கிட்ட வருவா, அவளுக்கு உன் அருமை இப்போ புரியலன்னு பாய் ட்ரெஸ் பொண்ணு ஹீரோவை சமாதானம் பண்ணுறா. அதோட நம்ம 12th எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் பை பை.